TNPSC Research Assistant Exam Question Analysis பார்த்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 சப்ஜெக்ட்ஸில் ஸ்கூல் புக்லேருந்து எங்கே வந்திருக்கு. யூனிட் 9னாலே நமக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகாது, அங்கே இங்கேன்னு தான் ஸ்ப்ரெட் ஆகி கவர் ஆகும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க, அதில் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து இருக்குது. அப்படியே எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க கேட்டிருக்கிற கண்டென்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதான் நம்ம ஓவரால் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஃபுல் அதாவது வந்து இந்த ரிப்போர்ட்டு, செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேட், அந்த ரிப்போர்ட் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்கேன், அது ஒன்று தரப்போகிறேன். அண்டு இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 கோல் இருக்குது, அதையும் நான் தரப்போகிறேன். ஏன்னா அதுலேருந்தும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டியில் தமிழ்நாடோட பொசிஷன், இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, எல்லாமே வந்து அதோட இயர் ஆஃப் இனிஷியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது வந்து எப்போ மனித மேம்பாட்டு குறியீடுன்றது 1990 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜெண்டர் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் இது வந்து 1995 கொண்டு வந்திருப்பாங்க. மனித வறுமை குறியீடு இது வந்து 1997 கொண்டு வந்திருப்பாங்க. அண்டு 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கம் இலக்கு, ஸோ இதுலேருந்து தான் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து வரும். இது வந்து 2000 கொண்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதில் தான் 17 கோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் 12th ஜியாகிரஃபியில் மக்கள் தொகை புவியியல் அதில் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அங்கே வந்து இயர் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து அடுத்த குவெஸ்டினுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் வந்து இந்த மனித வளது குறியீடை பற்றி சொல்லியிருக்காங்க, அதாவது வயது வந்தோர் கல்வியறிவு சதவிகிதம் குறியீடு என்பது ஒரு பகுதியில் அல்லது நாட்டில் எவ்வளவு வயது வந்தோர் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்கள் என தீர்மானிக்கும் ஒரு புள்ளி விவரம் முறையாகும். ஆயுட்காலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் போன்று வயது வந்தோர் கல்வியறிவு சதவிகிதம் மனித வளம் மேம்பாட்டு குறியீட்டை அளக்கும் காரணிகளில் ஒன்றாகும். ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து லிங்க் ஆகாது, அடுத்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். இது வந்து ஜஸ்ட் இந்த இயர் தான் பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட பொசிஷன் என்ன, இது எப்போ தொடங்கியிருக்காங்க, அதை நான் கலெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நான் தரேன். அடுத்த கொஸ்டினுக்கு நமக்கு டைரெக்டாக வந்து லிங்க் ஆகுது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆயுட்காலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் போன்று வயது வந்தோர் கல்வியறிவு சதவீதம் மனித வள மேம்பாட்டு குறியீட்டை அளக்கும் காரணங்களில் ஒன்றாகும். ஸோ இந்த வயது வந்தோர் சதவீதம் என்றது கல்வியறிவு சதவீதம் வந்து கணக்கிடுது. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஆயுட்காலம், கல்வி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இதுவும் வந்து அடங்குது தான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஆயுட்காலம், கல்வி இதை தான் மெயினாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது வந்து வாழ்நாள், மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது கேட்டால் வாழ்நாள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்து ஸோ இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான், நம்ம கொஞ்சம் அவுட் சைட்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 50-100 இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் தனியாக எடுத்து அது எப்போ தொடங்கினாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் ஒரு பாதி பாதி பக்கம் வந்து எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் நான் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு, ஆனால் ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கொடுத்துருக்கேன். நான் இதை வந்து கலெக்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். பின்வருவனவற்றில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது? அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், காஸ்மெட்டிக்ஸ்க்கு.
அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல். ஸோ இது இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல். ஸோ இவங்க வந்து ஃபுட் அண்டு ரெண்டு இதுக்குமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மருந்து அந்த மாதிரி, இதுவும் மருந்து ரிலேட்டட், இதுவும் மருந்து ரிலேட்டட். அழகு சாதனம் என்ற வரும்போது ஃபுட்டு ப்ளஸ் மருந்து ரெண்டுமே தான் வரும், எல்லாத்துலேயுமே அப்படி தான். மெயினான இது நான் சொல்கிறேன், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல் லெபார்ட்ரிக்கு. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து எடுத்து நடத்துறதுனால எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டு. இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் வந்து கொடுக்கல. அடுத்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து ஒன்று ஒன்றா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து நோ பாவர்ட்டி, செகண்ட் ஜீரோ ஹங்கர். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் தேர்டு, குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாமே முக்கியம், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்து கேட்பாங்க. ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் எத்தனாவது கோல் வந்து கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த இதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது? ஸோ எக்ஸப்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. இதில் மூணு இதில் முன்னணியாக எது ஒன்று தவிர்த்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். யூனிட் 9க்கு நிறைய இதில் வந்து கேள்விகள் வரும், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ இதில் வந்து அப்படியே டைரெக்டாகவே இருக்குது. தோட்டக்கலை பயிர் வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்திலும், ரப்பர் உற்பத்தியில் இரண்டாவது இடத்திலும், மிளகு உற்பத்தியில் மூன்றாவது இடத்திலும், கரும்பு உற்பத்தியில் நான்காவது இடத்திலும் உள்ளது. ஸோ இதை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. கோகோனட் நமக்கு ஆப்ஷனில் உள்ளது, கோகோனட் இருக்குது. அதை தவிர்த்து பிளான்டேஷன் அண்டு பனானா, அது வந்து இங்கே இல்லை. பட் இங்கே வந்து வாழை, தோட்டக்கலை பயிர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ வாழைப்பழம் பிளான்டேஷன் கிராப்ஸ், கோகோனட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு தான் இருக்கும். எதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கார்டமன், இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபோல்டர் போட்டு அது உள்ள சிலபஸ் வைஸ் டாப்பிக்கை வச்சுக்கிட்டு அது ரிலேட்டட் இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி அந்தந்த டாபிக் படிக்கும் போது நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இல்லைனா அவுட் ஆஃப் கண்டென்ட் தான் நம்மளால் நிறையா ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் ரேண்டமாக அப்படியே ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸே இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம், அதாவது கரெக்டான இடத்துல அதாவது இருக்கணும் ரெஃபர் பண்ண. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது? இது வந்து ஆக்சுவலி நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக வந்து நான் சர்ச் பண்ண வரைக்கும் கிடைக்கல. இது வந்து மெயினான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, ரப்பர் வந்து ஏன் அதிகமாக கிடைக்குதுன்னா அங்கே உள்ள நில அமைப்பும் தேவையான அளவு மழையும் தான் மெயின் ரீசன். ஸோ செகண்ட் அண்டு தேர்டு தான். அடுத்து பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்கீம்ஸ் தான் கண்டிப்பாக நமக்கு ஸ்கூல் புக்ஸில் அவ்வளோ கிடையாது, அதெல்லாம் நம்ம அவுட் ஆஃபில் தான் கொஞ்சம் படிக்கணும். புது வாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? இது வந்து பார்த்திங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான், டு எராடிகேட் பாவர்ட்டி. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா 2011ல் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து கருணாநிதி கொண்டு வருவார். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்.
அடுத்து தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் ஆகலை. தொடங்கப்பட்டதன் நோக்கம், இது வந்து 2019 மிஸ்டர் எடப்பாடி பீரியடில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது மெயினாக வந்து ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங், அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை வந்து அதிகப்படுத்த ரீசைக்கிள் பண்ணுறது. ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். கண்டிப்பாக டேமு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வாட்டர் சப்ளை அந்த மாதிரி தான் இல்லாமல் அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது. வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். ஸோ இதுதான் இந்த மிஷனோட எய்மாக வந்து அப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த மாதிரி மிஷன் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வராது. அடுத்த கேள்வி பாருங்கள், இது வந்து பேட்டி பச்சோ பேட்டி பதோ ஸ்கீம் வச்சு கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அந்த லெசனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த ஸ்கீம் வந்து கடலூரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அதே மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஃபார் தமிழ்நாடு வந்து 943/1000 இன் 2011 சென்சஸ். சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஃபார் தர்மபுரி இஸ் 647/1000 இன் 2011 பிகாஸ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ இஸ் த லோயஸ்ட் இன் த ஸ்டேட். தர்மபுரியில் தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து பாருங்கள் லோயஸ்ட் இது வந்து யாரும் பார்த்திங்கன்னா கடலூரும் அரியலூரும் தான், 896/897. ஸோ இதில் வந்து 647 கொடுத்துருங்க, இதுக்கு தப்பு. அதே மாதிரி தர்மபுரி வராது, கடலூரில் தான் வரும். கடலூரில் தான் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மி. இந்த டேப்லர் காலம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு க்வெஸ்டின் அதை கேட்டுடுறாங்க, அதனால் இந்த டேப்லர் காலம் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேட் எல்லாமே பாப்புலேஷன் வைஸ், பர்த் வைஸ், டென்சிட்டி வைஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அவ்வளோதான் யூனிட் 9லேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 8 க்வெஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 க்வெஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் புக்கில் வந்து வந்திருக்கு. அதில் டேரெக்டாக வந்து ஒரு 4 க்வெஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு 1 or 2 க்வெஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக, நம்ம அப்படியே படிக்கிறது அப்படியே வந்துடாது, அப்படி வந்து எல்லோரும் கிளியர் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிக்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயத்த சேகரித்து படிக்கிறது, கொஞ்சம் க்வெஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு நாலேஜ் அக்குமுலேட் ஆகும். அதை வச்சு தான் ஒவ்வொரு இதையும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100 ஜிஎஸ் கேட்குறாங்கன்னா அதில் மேக்ஸ் விட்டுருங்க 75 இதுன்னா அதில் உங்களுக்குன்னு தெரிஞ்சது ஒரு 30 to 40 தான் இருக்கும். மீதி நீங்கள் ஒரு 25-30 கிட்ட அடிக்கணும்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து படித்ததை திரும்பி படிக்கணும், இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் இந்த அக்குமுலேட்டட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.